ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம்ம தரடி கேமிங். நான் தான் உங்களுடைய நண்பன் பிசிஓ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா, டுடே நம்ம வந்து பெருசாக இந்த இன்ட்ரோலாம் நம்ம அவ்வளோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ என்ன இந்த விஷயம் பார்த்திங்கன்னா, நம்ம உங்களுக்கே தெரியும், தமிழ் கேமிங் லோகோ தான் நம்ம சேனலை இப்போ நம்ம பண்ணி இந்த வீடியோவில் இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக இப்போ இந்த லோகோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். ஆல்ரெடி கேமிங் கம்யூனிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கும். மேபி புதுசாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, நம்ம சேனல் மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா, அவங்களுக்கும் நான் என்னென்ன சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் கேமிங் சேனல் வந்து எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய ஒரு ரொம்ப வருஷமாக தமிழ் கேமிங்காக ஒரு பிரைட்னே சொல்லலாம் தமிழ் கேமிங்கில். ஸோ அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு சேனல் யாரு பல பேர்த்துக்கான இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி அவங்க பார்த்திங்கன்னா, அவங்க சேனல் கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakh சப்ஸ்கிரைபரோடு இருந்தவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா அகெயின் நேற்று வந்து அவங்க சேனல் வந்து ஹேக் பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4வது தடவை இது நடக்குது அவங்களுக்கு. ஒரு ஒன்று தடவை ரெண்டு தடவை இல்லைங்க, ஒரு 4th டைம் அவங்க சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஹேக் பண்ணி வேற ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது மூலியமாக தான் அவங்களுக்கே தெரிய வந்திருக்கு இந்த மாதிரி ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. எதனால் ஹேக் ஆச்சு, ஏன் ஹேக் ஆச்சுன்னு அவங்களுக்கும் ஒரு ஐடியாவும் இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா என்ன நடக்குதுன்னே புரியல. ஏன்னு பார்த்திங்கன்னா, ஒரு சேனலை இவ்வளோ ஒரு பெரிய சேனலை 4வது டைமாக ஒருத்தங்க ஹேக் பண்ணுறாங்கன்னா அது ஏன் அப்படி அப்படின்றதான் புரிய மாட்டேங்குதுன்னா. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட இன்னொரு அது ஹேக்கிங் பண்ணுற அந்த இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா இன்னொருத்தரோட உழைப்பை திருடுறதுன்னு தான் அர்த்தம். நீங்களே சும்மா பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம், அதை வந்து நமக்கு பண்ணுறோம், அது நமக்கு வருது அப்படின்றது வேறு. பட் இன்னொருத்தோட உழைப்பை திருடி அதில் என்ன சந்தோஷம் வரப்போகுதுன்னு புரியலை. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கேமிங் கம்யூனிட்டி, இன்றைக்கி ஃபுல்லாக தமிழ் கேமிங் கம்யூனிட்டி நிறைய பேர் பார்த்திங்கன்னா எல்லாம் மிஸ்ட்ரி ஃபினிஷ்லாம் இருக்காங்க. ஏன் இப்படி, எதனால் இவங்களுக்கே இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி தான் எல்லாருக்குமே ஒரு ஃபீலிங்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ தமிழ் கேமிங் பார்த்திங்கன்னா ரீசெண்ட் நேற்று நைட்டு ஒரு இன்ஸ்டாகிராம் லைவில் வந்தாங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப மெச்சூர்டாகவே ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்க எந்த ஃபீலிங்ஸு பேசாக வெயில காட்டில், அதனால நம்ம பேண்டிக் ஆகிடக்கூடாது, நம்ம எதுவும் பேசிடக்கூடாது, அதனால நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணிடக்கூடாது பெருசாக அப்படின்னு ரொம்ப மெச்சூர்டாக அவங்க இதை ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கே அவங்க ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை நம்மளும் திருப்பி கொடுக்கணும் இல்லையா. அவங்க வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் காமிக்கிறேன் அவங்க ட்விட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட், அதாவது இந்த மாதிரி யூடியூபுக்கு போட்டிருந்தாங்க ஒரு ட்வீட்டு. ஸோ அந்த ட்வீட்டில் வந்து ட்வீட் வந்து நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் இதுக்கு பார்த்திங்களா, இந்த ட்வீட்டு தான் அவங்க போட்டிருந்தது. ஸோ இதுக்கு யூடியூபும் ரிப்ளை பண்ணியிருக்கு, நான் டிஎம்மில் நீங்கள் வாங்கினா அங்கே வந்து நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி ட்விட்டரில் போட்டிருந்தாங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, ரெக்கவர் தமிழ் கேமிங் சேனல் அப்படி ஒரு ஹேஷ்டேகை வந்து நம்ம கேமர் கம்யூனிட்டியிலேருந்து எல்லாருமே ஷேர் பண்ணி அதை ட்விட்டரில் வந்து ட்விட்டரில் மட்டும்தான் ட்ரெண்ட் பண்ணி நம்ம அதுக்கான சேனலை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கான வழி இது பண்ணணும். ஸோ அது பார்த்திங்கன்னா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்கௌண்ட் இருக்கோ இல்லையோ இதை வச்சுருக்கவங்க யாராவது முடிஞ்ச அளவுக்கு ட்விட்டரில் போய் நான் பார்த்திங்கன்னா அந்த ட்வீட்டை வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன், கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த ட்விட்டரில் போய் அந்த லிங்க் ஓப்பன் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் இருக்கவங்க அதை போய் ரீட்வீட் பண்ணி ரெக்கவர் தமிழ் கேமிங் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக் போட்டு போடுங்க, முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணணும். இல்லாதவங்க போகணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் புதுசாக ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே போய் இது பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வர அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப இதாக நிறைய பேர் இது பண்ணி அவங்க எதுவும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தால் தான் வந்தாலும் நம்ம சேர்ந்து நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அவங்களோட மனநிலை தான் நம்மளுக்கே தெரியும். ஒரு சின்ன விஷயம் நம்ம பண்ணிவிட்டு அந்த விஷயம் திடீர்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட ஐப்டி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த டேவே பிளாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்தோம். அவங்க என்ன தான் வெயில தைரியமாக ரொம்ப கேஷுவலாக அவங்க இருக்கிற மாதிரி சொன்னாலும் பட் அவங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் இருக்கும்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்சவங்க நம்ம சப்போர்ட்டை கொடுப்போம். இந்த ஹேக்கர்ஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஏன் இப்படி இந்த மாதிரிலாம் ஹேக்கர்ஸ் நல்ல ஹேக்கர்ஸ்லாம் இருக்காங்க, நான் ஹேக்கர்ஸ் எல்லாத்தையுமே தப்பு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு இன்னொருத்தர் உழைப்பை திருடி அதில் என்ன இவங்க சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ நான் வந்து நம்ம முடிஞ்ச சப்போர்ட் கொடுப்போம், கண்டிப்பாக அவங்க வந்து சேனல் வந்து ரெக்கவர் ஆகிடுவோம், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் யூடியூப் டெர்மினேட் ஆகிருக்கு. பட் இருந்தால் நம்ம ஹோப் விட்டுறக்கூடாது இல்லையா. என்ன தான் அவன் பெரிய ஹேக்கராக இருந்தாலும் ஹேக் பண்ண முடியும்னா நம்மளால் சேர்ந்து அந்த சேனலை திரும்பி கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்ம பிலீஃபை தான் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். பார்ப்போம் நம்ம என்ன பண்ணிட முடியுன்ற அவங்களும் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காங்க. பார்த்துருவோம், நம்மளும் ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம், என்ன தான் அவங்க பண்ணுறாங்கன்னு பார்க்குற அளவுக்கு நம்ம திரும்பி இந்த சேனலை கொண்டு வரோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம நடக்கிறோம். ஸோ ஃபுல் சப்போர்ட் கொடுங்க நம்ம தமிழ் கேமிங் சேனலுக்கு. நம்ம கேமிங் கம்யூனிட்டியில் தான் நம்ம எல்லா ஃபுல் சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஸோ மறக்காமல் நம்ம எல்லாருமே அந்த ட்வீட்டை போய் ரீட்வீட் பண்ணுங்கள். எங்கே போனாலும் அந்த ஹேஷ்டேக்கை ரெக்கவர் தமிழ் கேமிங் சேனல் அந்த ஹேஷ்டேக்கை வந்து யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி அவங்களுக்கான ஃபுல் சப்போர்ட்டை கொடுப்போம். கண்டிப்பாக வந்து சேனல் திரும்பி பழையபடி அவங்க வந்துட்டு ஒரு வீடியோ
கூடிய சீக்கிரம் போடுவாங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். ஸோ தமிழ் கேமிங் உங்களுக்கு தான் ப்ரோ, விவேகன் பிரேம் ப்ரோ, கண்டிப்பாக நம்ம சேனலை திருப்பி எடுப்போம். ஸோ வந்து தைரியமாக இருங்க ப்ரோ, கண்டிப்பாக வந்துட்டு வி வில் பி பேக். தமிழ் கேமிங் வந்து எப்போவுமே அவங்க வந்து எப்போவுமே மாசா ரிட்டர்ன் கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் பார்க்குறவங்க எல்லாருமே பண்ணாமல் ட்விட்டரில் போய் அதை ரிட்வீட் பண்ணுங்கள், நான் அதான் கேட்டுக்கிறேன். ஸோ திரும்பி பார்ப்போம், நம்ம உங்களுக்கு சேனல் வந்து ரெக்கவர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோ நம்ம ஸ்பெஷலாக போடலாம். ஸோ அது வரைக்கும் விடைபெற போகிறது உங்களின் நண்பன் பிசிஓ.